ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பிலே சொன்னதுபடி நாங்கள் குடும்பமாய் உரன் என்கிற பாம்பேயிலே சபையிலே ஐக்கியப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தனைக்காக நெகேமியா 13வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம். இந்த நெகேமியா புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை நாம் ஓரளவு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த 13வது அதிகாரத்திலே நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில் செய்த சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட சேர்ந்து நெகேமியாவோடு கூட இருந்தவர்கள் எவ்விதமாய் நெகேமியா சபையை, சபையில் உள்ள காரியங்களை, சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்த விதமும், அதே போன்று மற்றவர்களில் சிலர் அதை பார்த்த விதமும் எவ்விதமாக இருந்தது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய பார்வை நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் சபையை பற்றியும் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு நெகேமியா நம் எல்லோருக்கும் மிகுந்த பெரிய ஒரு உதாரணமாய் நம் முன்பாக காணப்படுகிறார். முதலாவதாக 4வது வசனமும் 5வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமுட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளிலே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இந்த பகுதியிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு பெயர்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப், இரண்டாவது தொபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். இந்த இரண்டு பேருடைய பெயர்களும் இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த இரண்டு பேருடைய பொறுப்புகளும் இந்த இரண்டு பேருடைய காரியங்களும் எவ்விதத்திலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அல்ல. அதாவது தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசாரியனாகிய எலியாசிப், அதாவது ஆலயத்தின் காரியங்களை, ஆலயத்தின் பணிமுட்டுகளை கவனிக்கக்கூடிய அல்லது காணிக்கை அப்படிப்பட்ட காரியங்களை பொறுப்புடன் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தேவனுடைய மனுஷனாகிய அந்த எலியாசிப் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தொபியாவை குறித்து நாம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், தொபியாவை குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் செல்மலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்யோனியரும் அஸ்தோதியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் போதும் பிரதர், ஆண்டவருடைய ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுகிற ஒரு மிகப்பெரிய பணியை நெகேமியா முன்னின்று நடத்தி வருகிற அந்த நாட்களில் இந்த தொபியா, சன்பல்லாத் அவர்களோடு கூட சேர்ந்த சிலர் அந்த நல்ல வேலையை தடை பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வேலையை செய்பவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுகிற அந்த மனநிலை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷனாகிய அந்த எலியாசிப் என்கிற ஆசாரியன் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விரோதியாயிருந்த, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதற்கு தயாரான அல்லது ஆண்டவருடைய வேலையை தடுப்பதற்காய் எல்லா காரியங்களையும் தன்னால் ஆனவரை செய்த அந்த எதிரியான தொபியாவோடு
சம்பந்தம் கலந்தவனாய் இருந்தான் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, தவறான உறவுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் எவ்விதத்திலும் பொருந்தாது. இங்கே நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே இப்படிப்பட்ட எதிரியாகிய ஒரு மனுஷனோடு சம்பந்தம் கலந்ததோடு மாத்திரமல்ல, 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், காணிக்கைகளும் தசம பாகமும் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே இப்படிப்பட்ட அந்த எதிரிக்கு ஒரு பெரிய அறையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது ஆண்டவருடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தின் உள்ளாக நாம் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? இந்த ஆலயத்திலிருந்து எப்போதும் ஆண்டவரை நோக்கி துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனையும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிற அப்படிப்பட்ட பரிசுத்த ஆலயத்தின் உள்ளாக நாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை சோதித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது 6வது வசனத்தின் துவக்கத்திலே நாம் இதை வாசிக்கிறோம், இதெல்லாம் நடக்கும் போது நான் எருசலேமில் இல்லை, நெகேமியா ஆலயத்தின் அலங்கத்தை கட்டி முடித்துவிட்டு தன்னுடைய பணியை திரும்ப செய்வதற்காய் பாபிலோனுக்கு கடந்து சென்ற நாட்களில் நடந்த சம்பவம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வீழ்ச்சி ஒரு ஆண்டவருடைய மனுஷனாகிய அல்லது ஆண்டவருடைய மனுஷன் தலைமை ஏற்று நடத்தும் பொழுது எப்படிப்பட்ட கிரமத்தோடு வரிசையாய் ஆலயத்தின் காரியங்களை திட்டவட்டமாய் செய்து நிறைவேற்றுவதற்கு நியமித்த அந்த எலியாசிப் என்ற ஆசாரியன் செய்த மிகப்பெரிய தவறை நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்விதமாய் இந்த எலியாசிப் ஆண்டவருடைய வேலையை செய்து அல்லது ஆண்டவருடைய ஆசாரியராய் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்த அந்த தொபியாவோடு சம்பந்தம் கலக்க முடியும்? பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக வீழ்ச்சிகள் இன்று அநேக விசுவாச குடும்பங்களில் நாம் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. பிரியமானவர்களே, மிகவும் எச்சரிக்கையாய் கவனத்தோடு பெற்றோர்களாகிய நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட தவறான உறவுகள், ஆண்டவர் வெறுக்கிற தவறான உறவுகள், எப்படிப்பட்ட உறவுகளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பார்வையில் ஒரு விசுவாசி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தவர்களிடத்தில் எவ்விதமாய் நாம் சம்பந்தம் கலக்க முடியும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை என்னை மிகவும் மிகவும் சிந்திப்பதற்கு தூண்டினது. அது என்ன என்று சொன்னால், அதனால் நான் மிகவும் மனமடிவாகி, இப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆசாரியனாயிருக்கிற ஒரு மனுஷன் செய்த காரியத்தை அறிந்த அந்த நெகேமியா மனமடிவாகி. பிரியமானவர்களே, இதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா இந்த காரியத்தை எவ்விதமாக பார்த்தான் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பாவத்தை நெகேமியா கண்டபொழுது மிகவும் மனமடிவாகி என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று சபையிலோ அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலோ நம்முடைய குடும்பத்திலோ ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை நாமோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ நம்முடைய சொந்தக்காரர்களோ அல்லது நம்முடைய சபையில் உள்ளவர்களோ செய்வதை பார்க்கும்போது அல்லது கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எவ்விதமாய் அதை பார்க்கிறது, நம்முடைய கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எவ்விதமாய் அந்த காரியத்தை பார்க்கிறது? நெகேமியாவுடைய கண்கள் மற்ற எல்லாருடைய கண்களைப் போல அந்த பாவத்தை பார்க்கவில்லை. எலியாசிப்புடைய கண்கள் அந்த பாவத்தை பார்க்கவும் இல்லை, அந்த பாவத்தோடு தொடர்ந்து சம்பந்தத்தோடு இருந்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எச்சரிப்பின் செய்தியாகிய ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் சரியாக செய்வதற்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி மிகவும் மனமடிவான நெகேமியா செய்த காரியத்தை 8வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம்.
எட்டாவது வசனம், அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டு திட்டுமுட்டுகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். பிரியமானவர்களே, நெகேமியா செய்த ஒரு மிகப்பெரிய கரெக்டிவ் ஆக்ஷன், அதாவது இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தை பார்த்த அந்த நெகேமியா செய்த ஒரு சரியான காரியத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட, நாம் எல்லோரும் மனுஷர்களாக இருப்பதனால் தவறுகள் சம்பவிப்பது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஆவுக்குரிய கண்ணோட்டத்தோடு, ஆண்டவர் எவ்விதமாய் பாவத்தை பார்க்கிறார் என்கிற ஆண்டவருடைய கண்களோடு நாம் அந்த காரியத்தை பார்த்து அதற்கு ஏற்ற விதத்திலே காரியங்களை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, கட்டளையிடுகிற ஒரு காரியம். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வை நம்மிடத்தில் காணப்படுவதில்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தவறு ஏற்படுவதை நாம் பார்க்கும் பொழுது கண்டும் காணாமலும் பரவாயில்லை என்று போய் சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற அநேகரை இந்த நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிற இந்த நாட்களில் நம்மையும், நம்முடைய காரியங்களையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வசனத்தின் படி நடப்பதற்கும் நடத்துவிப்பதற்கும் நம்மை நாமே அவர்களுக்கு முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் வாய்ப்போம். அது மாத்திரமல்ல, இந்த எலியாசிப்பினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்று சொன்னால், அதே 13:28 நாம் வாசிப்போம். ஈதாவின் புத்திரிலே பிரதான ஆசிரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஒரேவினாகிய சன்பல்லாத்துக்கு மருமன் ஆனான். ஆகையால் அவன் என்னை விட்டு துரத்தினேன். பிரியமானவர்களே, எலியாசிப் செய்த ஒரு மகா பெரிய பாவம், அதாவது ஆண்டவருடைய விரோதியான சன்பல்லாத் என்பவனோடு சம்பந்தம் கலந்து இருந்த காரணத்தினால் அவன் செய்த அந்த பாவம், அந்த அவனோடு மாத்திரமல்ல, இங்கே 28 நாம் வாசிக்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன் ஓரேனியனாகிய சன்பல்லாத்துக்கு மருமகனாயிருந்தான். இந்த சன்பல்லாத், இந்த தொபியாவை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய வேலையை நடப்பிக்காதபடி அதை தடுக்கிறவர்களாகவும், அதற்கு விரோதமாய் போராடுகிறவர்களாகவும் இருந்தவர்களோடு சம்பந்தம் கலந்த ஒரு மகா பிரதான ஆசாரியனுடைய மகனுடைய வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெற்றவர்களாகிய நாம் செய்கிற தவறுகளின் மூலமாய், அல்லது பெற்றவர்கள் சரியானபடி பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் அவர்களை கடிந்து கொண்டு கண்டித்து சரியான பாதையிலே வழிநடத்தாமல் கண்டும் காணாமல் போகிற அப்படிப்பட்ட செய்கையினால், பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகளிடத்திலும் ஒருவேளை இந்த பாவம் தொடர்ந்து போவதற்கு ஒரு நாளும் நீங்களோ நானோ காரணமாய் அமையக்கூடாது. வேதம் நம்ம எதற்காக இந்த காரியங்களை நினைவுபடுத்துகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை நம்முடைய கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே இதே அதிகாரத்திலே 15:22 ஒரு முறை வாசிப்போம். அந்நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளிலே சிலர் ஆலைகளை மீத்ததையும், சிலர் தானிய பொதிகளை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் மாலம் முதலாளிகளில் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் இருக்கிறது நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் கழிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்குள்ளே எருசலேமிலும் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியமும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குறிச்சலாக்கிற இந்த பொல்லாத செய்கைகளை என்ன, உங்கள் பிதாக்கள் இப்படி செய்கிறதினால் அல்லவா நான் தேவன் நமது தேவன் நம் மேல் இரக்கத்தக்க இரக்கத்தக்க இரத்த
இந்த நகரத்தின் மேல் இந்த தீங்கை எல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்குறதினால் இஸ்ரவேல் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலின் மாலை மயங்கிற கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவர்களை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டிலே என்று வேலைக்காரர்கள் சிலரை நிறுத்தினேன். போதும் பிரதர், வாசித்த இந்த வசனங்களிலே நெகேமியா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை எவ்விதமாய் நிறைவேற்றுவதும் எவ்விதமாய் ஜனங்களை அந்த கட்டளையை நிறைவேற்ற பண்ணுகிறதும் ஆகிய இரண்டு காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது இருந்த ஜனங்கள் அநேக நாட்களாய் ஆலயமும் பலியும் இல்லாத சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள், ஆண்டவருடைய வசனத்தை மறந்து போன ஜனங்கள், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு இந்த ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சுட்டி காட்டி அதற்கான காரியங்களை இங்கே செய்கிறார். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காத படிக்கு அநேக வியாபாரங்களையும் பல்வேறு விதம் அங்கே மீனையும் சகலவித சரக்குகளையும் ஓய்வு நாளில் கொண்டு வந்து அவர்களை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விடாதபடி மற்ற உலக பிரகாரமான வாழ்க்கையிலே போவதற்காய் அவர்களை கொண்டு செல்லுகிற இந்த பிஸ்னஸை இங்கே நாம் பார்க்கிறோம். நெகேமியா இந்த பாவத்தையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்து அந்த பாவத்தை அவர்கள் மத்தியிலிருந்து தடுத்து நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக தடுத்து நிறுத்தார் என்று நாம் இங்கே 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். பிரியமானவர்களே, ஓய்வு நாள் அதாவது ஆண்டவருடைய நாள் தொடங்குவதற்கு முந்தின நாள் சாயங்காலத்திலிருந்து இந்த நெகேமியா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கான ஆயத்தத்தை செய்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த நாளிலே அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆயத்தப்படுகிற விஷயத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே படைக்கிற அந்த ஆராதனையை நம்முடைய இருதயத்திலே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே படைக்கிற அந்த காரியத்திலே எப்பொழுதிருந்து ஆயத்தமாயிருக்கிறோம். நெகேமியா நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்ட வேண்டும். அதாவது எருசலேம் அலங்கத்திற்காக ஒரு பெரிய கதவு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த கதவுகளை பூட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் எல்லா வியாபாரக்காரர்களும் அந்த கதவின் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பார்கள். பிரியமானவர்களே, பாவம் பிரவேசிக்கிற அந்த வாசலை முந்தின நாள் சாயங்காலத்திலே அதை பூட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். பூட்டி போட்டது மாத்திரமல்ல, எந்த ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசலண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். பிரியமானவர்களே, பாவம் உள்ளே பிரவேசிக்காதபடி அந்த கதவை பூட்டுவதோடு மாத்திரமல்ல, வேறு எந்த வழி மூலமாகவாவது அது பிரவேசிக்கிறதா என்பதை கவனத்தோடு பார்ப்பதற்கு அங்கே வேலைக்காரரில் சிலரை நிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்குமான ஒரு முக்கிய காரணம் எவ்விதத்திலும் ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுகிற விஷயத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் 100% கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக எவ்விதமாய் ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறாரோ அதே விதமாய் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக செய்கிற காரியம். பிரியமானவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவாக்க விரும்புகிறேன். நெகேமியா அங்கே நடந்த சம்பவங்களை எவ்விதமான கண்களோடு பார்த்தான். இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த நெகேமியாவுடைய மனது வேதனைப்பட்டது. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்த நெகேமியா இந்த பாவங்களை இஸ்ரவேலர் மத்தியிலிருந்து எடுத்து போடுவதற்காக அநேக காரியங்களை துணிவாக செய்வதை நாம் பார்க்க முடிகிறது.
நெகேமியாவோடு அநேகர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் எவ்விதமாய் நெகேமியா காரியங்களை கண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே காரியங்களை நடப்பித்தானோ, அவ்விதமாய் மற்றவர்களை குறித்து நாம் வாசிக்க முடியவில்லை. இன்று என்னையும் உங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பயந்த காரியங்களை நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் 100% ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகிறார், கட்டளை எடுக்கிறார். இப்படிப்பட்ட கீழ்ப்படுதலோடு, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, இப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு பாவம் பிரவேசிக்கிற அந்த இடத்தை அறிந்து கொண்டு அதை தடுத்து பாவம் உள்ளே பிரவேசிக்காதபடி நம்மை நாமே பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கனமும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன்.